பதினெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் மூன்று வினாயன் ஒன்பது. ராஜன் மற்றும் தேவன் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாப நட்டங்களை 2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அவர்களின் பின்வரும் இருப்புநிலை குறிப்பிலிருந்து 2018 டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% கணக்கிடவும். 2018 டிசம்பர் 31 நாளைய இருப்புநிலை குறிப்பு. பொறுப்புகள் தொகை, தொகை சொத்துக்கள் தொகை. முதல் கணக்கு ராஜன் 100,000, தேவன் 80,000. லாப நட்ட பகிர்வு கணக்கு 40,000. பல்வகை சொத்துக்கள் 2,20,000. 2018 ஏப்ரல் 1 அன்று ராஜன் கொண்டு வந்த கூடுதல் முதல் 40,000 மற்றும் 2018 செப்டம்பர் 1 அன்று தேவன் கொண்டு வந்த கூடுதல் முதல் 30,000. அவ்வாண்டின் எடுப்புகள் முறையே ராஜன் 20,000, தேவன் 10,000 ஆகும். அவ்வாண்டில் ஈட்டிய லாபம் 70,000. இந்த சம்பளம் முதல் மீது வட்டி கேட்டிருக்காங்க, இறுதி முதல் கொடுத்துருக்காங்க. நம்ம தொடக்கம் முதல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சிட்டு தொடக்கம் முதல்ல தான் எப்பவுமே முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கிறது, தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா முதல் மீது வட்டி எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வினாயன் 9 பேஜ் நம்பர் 114. ஸோ அந்த சம்மில் முதல் மீது வட்டி கேட்டிருக்காங்க, இறுதி முதல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தொடக்க முதல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தொடக்க முதல் கண்டறிதல். விவரம், 2 கூட்டாளிகள் ராஜன் தேவன். ஃபர்ஸ்ட் இறுதி முதல் எழுதுறோம். இறுதி முதல் கூட எடுப்ப கூட்டணும். இறுதி முதல் ராஜன் 100,000, தேவன் 80,000. கூட்டுக எடுப்பு. எடுப்பு கொடுத்துருக்காங்க சம்மில், ராஜன் 20,000, தேவன் 10,000. ராஜன் 20,000, தேவன் 10,000. ஸோ 120,000, 90,000. அடுத்ததாக கழிக்க, கூடுதல் முதல் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கூடுதல் முதலை கழிக்கணும். கழிக்க கூடுதல் முதல் ராஜன் 40,000, தேவன் 30,000. இங்கே 80,000 வருது, 60,000. கழிக்க லாபம், டோட்டலா 70,000 கொடுத்திருக்காங்க. ஆனா இருப்புநிலை குறிப்புல 40,000 ஏற்கனவே முதல் கணக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால என்ன பண்ணணும், 70,000 40,000 கழிச்சு நமக்கு 30,000 அமௌண்ட் வரும். இந்த 30,000 தான் தொடக்க முதல் கூட நம்ம கழிக்கணும். ஸோ 30,000 எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொன்னா, எதுக்காக 30,000 கழிக்கிறோம் அப்படின்னா, ஈட்டிய லாபம் மொத்தமா 70,000 கொடுத்துருக்காங்க. இந்த 70,000 40,000 ஏற்கனவே இருப்புநிலை குறிப்பில் கொண்டு வந்திருக்காங்க, லாப நட்ட பகிர்வு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆல்ரெடி இருப்புநிலை குறிப்பில் வந்ததுனால கழிச்சு போக மீதி இருக்க தொகையை மட்டும் தான் நம்ம கழிச்சு காமிக்கணும். ஸோ அந்த 30,000 எப்படி கழிக்கணும் அப்படின்னா, 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதனால 30,000 × 2/3. 2:1 அப்படிங்கும்போது 2+1 3 கீழே கொண்டு வரணும். ஸோ இங்கே 10,000 வரும், 10,000 × 2 = 20,000. ராஜனுக்கு 20,000, அடுத்து தேவனுக்கு போடும்போது இங்கே 1 வரும். அப்போ 10,000 × 1 = 10,000 வரும்.
சொங்க 60,000 வருது 50,000 இது எந்த தொகை அப்படினா தொடக்க முதல் சோ தொடக்க முதல் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் எடுப்ப கூட்டி இருக்கோம் கூடுதல் முதலையும் கழிச்சி இருக்கோம் லாபத்துல ஏற்கனவே நம்ம இருப்புநிலை குறிப்புக்கு கொண்டு போன லாபம் போக மீதி பேலன்ஸ் இருந்த லாபத்தை பகிர்ந்து அளிச்சாச்சு ராபஜனுக்கு தேவனுங்க பகிர்ந்து கொடுத்துருக்கோம் இப்ப தொடக்கம் முதல் 60,000 50,000 நமக்கு வந்திருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படினு சொன்னா இந்த முதலை வைத்து முதல் மீது வட்டி கண்டறியணும் ஃபர்ஸ்ட் முதல் மீது வட்டி யாருக்கு அப்படினா முதல் மீது வட்டி கண்டறிதல் முதல் மீது வட்டி ஈக்குவல் டு முதல் தொகை இன்டு வட்டி வீதம் இன்டு வட்டிக்குரிய காலம் ஏன் இங்க வட்டிக்குரிய காலம் போடுறோம் அப்படினா இங்க கூடுதல் முதல் இருக்குது அனால அது காலம் கொடுத்திருக்காங்க இந்த இன்னைக்கு டேட்ல கூடுதல் முதல் கொண்டு வந்திருந்து அப்படிங்கற டேட் கொடுத்திருக்காங்க அதனால வட்டிக்குரிய காலம் போட்டுறோம் ஃபர்ஸ்ட் ராஜன் ராஜனோட தொடக்க முதல் 60,000 கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப 60,000 இன்டு முதல் மீது வட்டி 6/100 அடுத்து கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்காங்க நல்லையில ஒரு பிளஸ் போட்டுக்கறோம் எவ்வளவு கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்காங்க அப்படினா ராஜன் 40,000 கொண்டு வந்திருக்கார் சோ 40,000 இன்டு 6/100 இன்டு வட்டிக்குரிய காலம் என்ன அப்படினா ராஜன் எப்போ கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்காங்க அப்படினா ஏப்ரல்ல கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 9 மாதங்கள் வருது அப்போ 9/12 இப்போ நம்ம இத சிம்பிளிஃபை பண்றோம் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3200 வருது இத பிளஸ் 1800 இங்க சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1800 வருது 2 இன்டு 3 6 3 18 1800 வருது இப்ப டோட்டலா இவங்களோட முதல் மீது வட்டி அதாவது ராஜனோட முதல் மீது வட்டி ரெண்டையும் கூட்டி போடும்போது ரூபாய் 5400 அடுத்து தேவன் தேவனோட இறுதி முதல் தொடக்க முதல் தேவனோட தொடக்க முதல் 50,000 இன்டு 6/100 தேவனோட கூடுதல் முதல் செப்டம்பர்ல கொண்டு வந்திருக்காங்க 30,000 கொண்டு வந்திருக்காங்க சோ கூடுதல் முதல்ங்கறனால பிளஸ் போடுறோம் 30,000 இன்டு 6/100 செப்டம்பர்ல கொண்டு வந்திருக்காங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சோ 4 மாதங்கள் 4/12 3000 பிளஸ் 600 சோ ரூபாய் 3600 முதல் மீது வட்டி கண்டுபிடிச்சாச்சு ராஜனுக்கு 5400 தேவனுக்கு 3200 கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சிருக்கோம் தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா முதல் மீது வட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க